ஹாய் நண்பாசன் இருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க, நானும் நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஒரு பஸ் ரிவ்யூ தான் நண்பாஸ். எங்கே இருந்து எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து இப்போ உங்களுக்கே தெரியும் கொரோனா சிம்டம்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஸோ வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, எங்கேயும் ட்ராவல்லாம் பண்ணாது தம்பி அப்படின்ட்டாங்க. இன்னும் ட்ராவல் தான் பண்ணக்கூடாது, அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா, கோயம்பேடு பெட்ரோல் பங்க்கு வந்திருக்கேன். என்ன பஸ்ஸை வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ரீமியமான வால்வோ பஸ்ஸு. வால்வோ பஸ்னாலே ப்ரீமியம் தான். அப்புறம் என்னடா ப்ரீமியமான வால்வோ பஸ்ன்றனா, எஸ் இது ஒரு அல்ட்ரா ப்ரீமியம்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த பஸ்ஸு வந்து ரெஸ்ட் ரூம் அண்டு பேண்ட்ரி ஃபெசிலிட்டி இருக்குது. சென்னை டு தூத்துக்குடி போகிற ஸ்ரீ விவேகம் ட்ராவல்ஸ் உடைய வால்வோ B11R செமி ஸ்லீப்பர் தான் நண்பா. அண்டு நம்ம கூட யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ரிவ்யூ லெஜண்ட் நவீன் அண்ணன் தான். லெஜண்ட்னா விவேகம் பஸ்ஸை வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் வந்து நினச்சிட்டே இருந்தேன். என்னால் சென்னை வரவே முடியல, இப்போ தான் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. சரி, ஹரியோடு சேர்ந்து அந்த எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அண்ட் சென்னை டு தூத்துக்குடி உங்கள் போட்டிருக்க ஃபேர் வந்து 1000. மதுரைக்கு வரலாம், மதுரைக்கு தெரில. மதுரைக்கு என்ன 900 கம்மியாக இருக்கும், 800 to 900 அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் கம்பல்சரி மாட்டு தாவணிக்குள்ளே போய் தான் போகுமா? ஆமாம். ஸோ விவேகம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கீழே சொல்லுவாங்க, தூத்துக்குடினாலே ஞாபகம் வருது விவேகம். அதாவது ஒரு சில ஊருக்கு வந்து ஒவ்வொரு டிராவல்ஸ் வந்து பேரு மாதிரி, அது மாதிரி தூத்துக்குடிக்கு விவேகம் பேரு. ஸ்ரீ விவேகம் தான், ஸ்ரீ விவேகம். வாங்க நாங்கள் பஸ்ஸை எடுத்து கண்டிப்பாக. சிற்பி தன்னுடைய உதவியை வச்சு கல்லை வந்து எப்படி செதுக்கி எடுத்து சிற்பத்தை எடுத்துகிட்டு வரோன்னா, அந்த மாதிரி பார்த்து பார்த்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சொல்லணும்னா வேறு லெவலில் இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு வால்வோ பஸ்ஸுமே பார்க்காதது. ஸ்ட்ரிப் டைப் லைட்டிங்ஸ் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பஸ்ஸுடைய எக்ஸ்டீரியர் பார்த்துருப்பீங்க, பியூர் பிளாக் கலரு. அந்த சீட்டுமே பார்த்தீங்கன்னா பியூர் பிளாக் கலரில் இருக்குது. அது இல்லாமல் சீட்டு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம யோலோவில் பார்த்த மாதிரி லெதர் டைப் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் நான் வந்து சொல்லுவேன். சரியான கலர் காம்பினேஷனாக இருக்குது. ஏசி சில்னஸ் பார்த்தீங்கன்னா சரியான சில்லாக இருக்குது. 23 degrees டெம்பரேச்சர் போட்டு இவங்க மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க நான் வந்து சொல்லுவேன். அண்ட் கிளீனினஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. எந்த ஒரு தூசியோ தும்மட்டியுமே என்னால் கண்டே பிடிக்க முடியல இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் வியூ பார்த்தீங்கன்னா பக்கா வியூவாக இருக்குது நான் பஸ். இந்த பஸ்ஸுடைய டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்ரீ விவேகம் ட்ராவல்ஸுடைய வால்வோ B11R ஐஷிஃப்ட் மல்டி ஆக்சிஸ் செமி ஸ்லீப்பர். B11R பஸ் வித் 11 liter ரியர் மவுண்டட் டீசல் இன்ஜின். அண்ட் பஸ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 14 meter அந்த பஸ். டு சீட் வந்து 36 members, அதாவது லாஸ்ட்டில் ஒரு 5 row கட் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்கும். டாய்லெட் அண்டு பேண்ட்ரி வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்ரீ விவேகம் ட்ராவல்ஸ் வந்து தனியாக இதை பண்ணல, இதை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்பேரோ மொபிலிட்டி அப்படின்றவங்களோட ஒரு டைப் வச்சு தான் இந்த சர்வீஸை வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நண்பாஸ்.
வாங்க இவங்க ப்ரொவைட் பண்ண ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு சாண்டில் கலர் ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஒர்க் ஆகுது. அண்ட் ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஃபிளைட் டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படியே ப்ளோயர் மாதிரி இல்லாமல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஏசி சில்னஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன் இங்கே ஒன்று, அதுதான் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணால் வந்து முன்னாடி பைலட் அண்ணனுக்கு வந்து ஆதாரம் அடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ட்ரெயின் மாதிரி தான், ட்ரெயின் வந்து பட் நம்ம அழுத்தினாலே நின்று வண்டி, இது வந்து அந்த மாதிரி இல்லை, அவங்களுக்கு ஒரு அலர்ட் மட்டும் போகும். எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த சீட்டு தான். அப்படியே தூத்துக்குடி வரைக்கும் போயிடலாமான்னு தோணுது எனக்கு, எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணாமல். இந்த சீட்டோடைய குஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த லெதர் டைப் தான் நிறைய பஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வராங்க. நண்பாஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதாப்தி தேஜஸ்லாம் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு, ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஹோல்டர், அதில் வந்து இவங்களுடைய மெனு கார்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய மெனு கார்டு, எல்லாமே வந்து எம்ஆர்பி ரேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் ஃப்ரண்ட் பேஜ் தான் இருக்குது. ஸ்நாக்ஸ் அண்டு பெவரேஜஸ் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் தேடிக்கிட்டே இருந்தேன். இங்கே ரெண்டு சீட்டு கீழே கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி டைப் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஒர்க் ஆகுது. ஒரு சீட்டர் பஸ்ஸில் போகிறோம்னா நம்ம மெயினாக பார்க்குறது ரிக்ளைனிங் பொசிஷன். வாங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஆஸ் யூஷுவல் தான் யோலோவில் பார்த்த மாதிரி ஒரு 50-60 degrees ஆங்கிள் வரைக்கும் ரிக்ளைன் ஆகுது. அண்ட் லெக் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யோலோ விட ரொம்ப அதிகமாக இருக்கும்னு தோணுது. நீங்கள் பாருங்க ரொம்ப அதிகமாக இருக்குது யோலோ விட. அது இல்லாமல் ஆஸ் யூஷுவல் காஃப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் காஃப் சப்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணது வந்து ஆஸ் யூஷுவல் ரெண்டு விஷயம் இருக்குது. இங்கே வந்து பேக்கேஜ் ஸ்டாண்டில் ஏசி ப்ளோயர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அங்கங்கே எமர்ஜென்சி ஹேமர் கொடுத்துருக்காங்க சேஃப்டி பர்பஸஸ்க்காக. நண்பாஸ் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா யோலோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வந்து அந்த சீட் பெல்ட் இருக்குன்னு. ஸோ என்னுடைய ஆசை வந்து இவங்க நிறைவேற்றிட்டாங்க, சீட் பெல்ட் இங்கே கொடுத்துருக்காங்க எல்லா சீட்ஸுக்குமே. அது வரைக்கும் குட்னே நான் வந்து சொல்லுவேன். மெயின் ஹைலைட் அதாவது ரெஸ்ட் ரூம் அண்ட் பேண்ட்ரி இங்கே இருக்குது. ஸ்பேரோ மொபிலிட்டியிலேருந்து ஸ்ரீ விவேகம் ட்ராவல்ஸ்க்கு அப்பாயிண்ட் ஆகிருக்கிற ஆன்போர்ட் அசிஸ்டன்ஸ் அங்கே. நான் ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய், உங்களுடைய நேம் என்ன? என் பேர் சண்முகம் வரேங்க. இப்போ வந்து ஸ்ரீ விவேகம் ட்ராவல்ஸ் இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வேறு இப்போ நான் இதுக்கு முன்னாடி குவாலிட்டி மேனேஜராக நெக்ஸ்டால் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓ, கஸ்டமர் கேர் மேனேஜராக கொண்டாயில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா? ஆ, சூப்பர். ஃபீல் டிஃப்ரெண்ட், ஃபீல் பிரீமியம். ஓகே ஓகே, ஃபுல்லாக ட்ராவலிங்லேயே இருக்கீங்க. ஆ, ட்ராவல் இல்லை, இப்போ வந்து நாங்கள் கோர் டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலுக்கு வந்து நம்ம எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம ஃபீல் பண்ணாதான் மற்றவங்களுக்கு தெரியும். நம்ம அடுத்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பட்டால் தான் பேசஞ்சருக்கு நம்ம நல்லா சர்வீஸ் பண்ண முடியும். ஓகே, தென் இங்கே நாங்கள் அடுத்தது நாங்கள் கொண்டு வர டீம் புது டீம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும்னா நாங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு நாங்கள் நல்ல எக்ஸ்பர்ட்டாக கொண்டு வரோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, சூப்பராக. ஸோ இவங்க தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேண்ட்ரி அண்ட் ரெஸ்ட் ரூம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. நம்ம எஸ்எம்பி ஸ்டார்ட் பண்ண இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட் பெவரேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம். ட்ரிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹாட் ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி டீ அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோலி சோடா, அதாவது நம்ம என்ன சொல்ல நம்ம தமிழ் கல்ச்சருக்கு என்ன இது ப்ரொவைட் பண்ணுமோ அது மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். போலீஸ் உடலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 varieties நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஆரஞ்சு, லெமன், லிச்சி, இருக்குன்னு காட்ட முடியுமா பேண்ட்ரியில ஜூஸ் ஐட்டம் வச்சிருக்கா? அது எல்லாமே நாளைக்கு லோட் ஆகுது. அது ஃப்ரிட்ஜா? ஆ, ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல இப்ப வாட்டர் பாட்டில் மட்டும் இருக்கும். ஓகே ஓகே, அத ஃப்ரீ கொஞ்சம் தரந்துக்கலாம். பரவாயில்ல.
இது வந்து மினி ஃப்ரிட்ஜ். இதுல நார்மலா பாத்தீங்கன்னா டெண்டர் கோக்னட், அப்புறம் வந்து கோலி சோடா, வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்போ பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மசாலா பீனட், அதிரசம், பெப்பர் கேஷ் நட்டு, இதே மாதிரி ட்ரெடிஷ்னல் ஐட்டம் அப்புறம் குக்கீஸ் இதே மாதிரி இதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அப்புறம் இந்த ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோட்டல்ல ஃபிளைட்ல பாக்குற அதே கான்செப்ட் தான். இதுவும் இது ஃபிளைட்ல பாத்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு பெருசா சைஸ் இருக்கும். இது கொஞ்சம் இது கான்செப்ட் சேம் ப்ரைஸ்ல ஃபிளைட்ல என்ன ப்ராசஸோ அதே தான் இங்கேயும் இருக்கு. ஓகேண்ணா. Guys, இந்த பஸ்ல என்னடா ஃப்ளோர் மேட்டே காணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கான ரீசனை வந்து அண்ணா சொல்லுவாரு. நம்ம நார்மலா நம்ம கல்ச்சர் இந்தியன் கல்ச்சர் பஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ளோர் மேட் போட்டிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா நீங்க பஸ் பாத்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்னு ஒன்று இதுவே கான்செப்டே இருக்காது. ஃப்ளோர் பாத்தீங்கன்னா பிளெயினா இருக்கும். இது ஸ்பெஷலா இதுக்காண்டி ஃப்ளோர் வந்து நம்ம டிசைன் பண்ணி இந்த பஸ் நம்ம கொண்டு வந்துருக்கோம். இப்ப சப்போஸ் டஸ்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா சென்னை டு மதுரைக்கு வருத்தா வருத்தா. பட் என்ன ஒன்னு இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பாத்தீங்கன்னா ஏசி சம்மாச்சுன்னு இருக்கு. டே சர்வீஸ்க்கு இவங்க பிளாங்கெட் மட்டும் ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ பிளாங்கெட் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதை வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நைட் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. நைட் சர்வீஸ் மட்டும் இந்த பிளாங்கெட் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை டே சர்வீஸ்க்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய சஜஷன். பொதுவாக வால்வோ சீட்டர்னா என்ன, இந்த இடத்துல ஸ்க்ரீன் தான் இருக்கும். அண்ட் தமிழ்நாட்டில் வந்து இந்த வண்டி தான் ஃபஸ்ட் டைம் வந்து டோர் வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த பஸ்ஸுடைய அட்டன் ரன்னர் இருக்காங்கன்னா ஒரு ஆய்ச்சி உங்களோட பேர் தங்கராஸ் உள்ள வண்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ஈஸியாக இருக்காங்க. அந்த வண்டியில வந்து பவர் மோடு எக்கனாமிக் மோடுன்னு வரும். ஓகே. ஹீரோ ஃபோர்ல இதுல வந்து எக்கனாமிக் மோடு மட்டும் தான், பவர் மோடு கிடையாது. அதனால அதை விட இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. மற்றபடி ஸ்கேனியா பெஞ்சு ஓட்டிருக்கீங்க இருக்காங்க. பண்றது எல்லாமே பக்கா. எந்த குறையும் எங்களால நாங்க சொல்ல முடியாது. விவேகம்னா எத்தனை வருஷமா இருக்கீங்க?
விவேகம் வந்து இப்போ ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் ஆச்சு. சூப்பர்ணா சூப்பர்ணா. இத்தனை வருஷமா சர்வீஸ் இருக்கீங்க, உங்களுடைய டிரைவிங் சேர்க்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லா பஸ் ஃபேன்ஸ்க்கும் ஆசைதான் வால்வ பைலட் சீட்ல உட்காரணும்னு. ஸோ இதுக்கு முன்னாடி யோலோல உட்காந்தோம், இப்ப வந்து கேட்டா அண்ணன் வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஒரு ஆர்ம் வச்சுக்கலாம். செம்மாங்க, உண்மையா சொன்னா வேற லெவல். லாக் எடுத்து முடிச்சாச்சு பஸ்ஸை. ஓவரால் பார்த்தீங்கன்னா என் ஸ்டைலில் சொல்லணும்னா சும்மா மெஸ்ஸை தான் இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. நீங்கள் எப்படினா இருக்குது? வெளித்தனமாக இருக்குது பஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த டைம் அப்படி உள்ளே வந்து அந்த பேண்ட்ரியில் ப்ராப்பர் ஸ்டாக்ஸ் இல்லை, இருந்த கொஞ்சம் ஐட்டம்ஸை தான் அந்த அண்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாளைக்கு தான் வந்து ஸ்டாக்ஸ் பண்ணுறாங்க பண்ணுறாங்களாமா. பட் அவர் சொன்னதெல்லாம் நிஜம். கோலி சோடா, டெண்டர் கோகனட், எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க. நம்ம பார்த்தோம்ல அதிரசம் முருகா கூட இருக்குது, மேகி, இந்த நூடுல்ஸ் அந்த மாதிரி தராமல் இனிமேல் ட்ரெடிஷனை எடுத்து வர்றது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இன்னொன்றுனா எல்லாமே எம்ஆர்பி ரேட் தான், ரொம்பலாம் ரேட்டு போடாமல் எம்ஆர்பி ரேட்டை கொடுக்குறது அது இன்னொரு பெரிய விஷயம் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த பஸ்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணப்ப ட்ராவல் பண்ணணுன்னு ரொம்ப தூண்டுது எனக்கு. உங்களுக்கு எப்படினா இருக்குது? ட்ராவல் பண்ணிடலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா விவேகம் ட்ராவல்ஸ் அலாங் வித் ஸ்பேரோ மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ் அவங்க வந்து சென்னை கோயம்புத்தூர் ரூட்டை ஸ்டார்ட் போகிறதா எங்ககிட்ட சொன்னாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃபி அதில் ஒரு பண்ணிடலாம், முடிஞ்சால் பண்ணலாம், பண்ணிட்டா போச்சு அந்த மாதிரி தான். ஸோ இவ்வளோ தான் இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் சைடில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ரெண்டு பேர் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். டாடா பபல்ஸ்.